ஓம் ஸ்ரீ பரிமள குருவன்னையே போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து பரமனை அடையும் ஒளிபால மார்க்கம் வகுத்து மானுட ஆன்மாக்களையும் மற்ற அனைத்து உயிர்களையும் கலியினின்று மீட்டு விண்ணேற்றிட முனைந்து செயல்புரிகின்றேன். தத்துவ நிலைகளை கடந்து சரணாகத நிலையினை ஏற்போர் யாவரும் ஒளியின் ரூபம் காண்பர். ஒளியினை கடந்தும் பயணிப்பர். ஒவ்வொரு எல்லைகளை கடக்கும் தருணமும் மனிதர்களுக்கு பெரும் சோதனைகள் நிகழ்ந்தேறும். உயிரினை உணர்தலே ஓர் எல்லை எனில் ஆன்மாவினை அறிதல் மற்றும் ஓர் எல்லை ஆகும். பரமாத்மாவினை உணர்தல் எல்லையின் எல்லை என்று கருதும் தருணம் மற்றுமோர் எல்லை புலப்படுவதும் உறுதியாகும். எல்லை கடப்பதொன்றே புனித ஆன்மா மேற்கொண்டிடும் பயணத்தின் தனித்துவம் வாய்ந்த சிறப்பு நிலை ஆகும். எந்த ஒரு எல்லையை கடந்தாலும் மற்றுமோர் பயணம் துவங்கிவிடும். பயணமற்ற நிலை வெட்ட வெளியினிலே சித்திக்கும் என்று கருதுவதும் தவறாகும். ஏனெனில் பயணித்து கொண்டே இருப்பதொன்றே ஆன்மாவின் ஸ்வரூப நிலை என்பதனை உணர்ந்துவிட்டால் அதனையும் கடந்த நிலை உருவாகும். மெய்ஞானம் என்பதே எதனையும் முடிவான நிலையாக ஏற்காத தத்துவ நிலையாகும். ஒன்றினை உணர்ந்து தேர்ந்தால் மற்றொன்று புலப்படுவதே தத்துவ நிலைகளின் சாராம்சம் என்றுணர்க. முடிவில்லா முடிவு நிலையினை ஏற்று சரணாகதம் புரிந்துவிட்டால் ஏகாந்தம் சித்திக்கும். மனித உடலில் வசிக்கும் தருணம் எல்லையற்ற ஈசனை உணர்வது ஒன்றே உயரிய ஞானமாக கருதப்படுகின்றது. ஈசனை அடைந்து கலந்து கழித்தால் ஞானம் முழுமை அடையும். மேலும் ஒளி உடலும் சித்திக்கும். ஒளி உடலினை கொண்டு பரவெளி பிரவேசம் காண்கையில் வெட்டவெளி தத்துவம் உணரப்படும். மனித உடலில் வசிக்கும் ஓர் ஆன்மாவின் நிலையினை கொண்டு வெட்டவெளி தத்துவத்தினை முழுமையாக அறியவோ உணரவோ இயலாது என்பதனை தெளிவுற்றால் ஞானம் பிறக்கும். எதனையும் முழுமையாக அறிந்துவிட இயலாது என்கின்ற பேர் உண்மையை உணர்ந்து தெளிந்தால் பல படிநிலைகளை ஒரு சேர கடந்து விடலாம். எனினும் உணர்ந்து தெளிந்த ஆன்மாக்களும் உண்டு என்றும் அவை யாவும் உயர்நிலை தெய்வங்களாக போற்றப்படுகின்றன என்றுமே உணர வேண்டும். அறிந்து உணர்ந்த ஆன்மாக்களை அறியா ஆன்மாக்கள் போற்றுவதே இயற்கையின் நியதியாகும். போற்ற தவறுவதே புறம்பான செயலுமாகும். அறியாமை திரைகள் வலுப்பதற்கும் மூல காரணமாய் அமைந்துவிடும். கலியுலக எல்லையில் மனிதர்களாய் வசிக்கின்ற ஆன்மாக்கள் இப்பிரபஞ்சம் முழுவதும் வெளிப்படுகின்ற பல்வேறு ஆற்றல்களை உணர்ந்துவிட இயலாது. மாற்றம் ஒன்றே நிலையானது என்று ஏன் உரைக்கப்படுகின்றது? சிந்தியுங்கள். அணுக்கள் என்றே அழைக்கப்படுகின்ற ஆற்றல் மிகுந்த துகள்களே அனைத்தினையும் இயக்கிடும் மூலாதார நிலையாகும். அணுக்களின் பிளவு என்பதே இயக்கத்தினை உருவாக்குகின்றது. ஒவ்வொரு அணுவும் பிளந்து கொண்டே செல்கின்றது என்பதனை அடிப்படையாக ஏற்றாலும் பிளவுறுகின்ற அணுக்களின் ஆற்றலிலிருந்து அணுதினமும் அணுக்ஷணமும் புதிது புதிதாக எரிபொருட்கள் உருவாகின்றன என்பதே சத்திய நிலையாகும். ஒரு அணுவானது மற்றொரு அணுவோடு உராய்தலின் காரணமாக பல்வேறு ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன. இருப்பினும் அவையாவும் மீண்டும் கூடியும் உராய்ந்தும் புதுவிதமான ஆற்றல்களை இப்பிரபஞ்சத்தில் எரிபொருளாய் உமிழ்ந்த வண்ணமே உள்ளது. அணுக்களிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்கள் நிரந்தரமற்றவை. ஏனெனில் ஒரு அணுவிலிருந்து இத்தகைய ஆற்றல்களே வெளிப்பட இயலும் என்று எவராலும் வரையறுக்க இயலாது. பாதரச ஆற்றல்கள் பொருந்தியவை அணுக்கள் என்பதனை மாத்திரமே எடுத்துரைக்க இயலும். அதனுடைய உராய்தல்களும் பிளவுகளும் கூடுதல்களும் எண்ணற்ற அளப்பரிய ஆற்றல்களை தொடர் செயலாய் வெளிப்படுத்திய வண்ணமே செயல்புரிகிறது.
இப்பிரபஞ்ச ஆற்றலை அறிந்து புரிந்து செயலாற்றுவது இயலாத செயல் என்பதனை அனுபவபூர்வமாக உணர்ந்து தெளிவுறுவதொன்றே பூரண ஞானமாகும். எனினும் பிரபஞ்ச ஆற்றலின் பல்வேறு பரிணாமங்களில் ஒரு சிலவற்றை அறிந்து உணர்ந்து தெளிவுற முற்படுவது நற்பலன் விளைவித்திடும். ஈசன் என்கின்ற பரமாத்மாவே சூரிய மைய ஆற்றலாக உணர்த்தப்பட்டது. ஈசனின் நிலை என்பதும் அனுதினமும் மாற்றமடையும் நிலைகளே ஆகும். அதன் பொருட்டே யுகமாற்றங்களும் நிகழ்கின்றன. அணுக்களின் ஆற்றல்கள் ஒத்தவையாக அமைவதில்லை. பல்வேறு காலகட்டங்களில் அவை பல்வேறு விதமான அமிலங்களை உமிழ்கின்றன. எல்லையற்றவர் ஈசன் என்றும் உணர்வற்றவர் மற்றும் உணரப்பட இயலாதவர் என்றும் அழைக்கப்படுவதன் மூல காரணம் வரைமுறையற்ற அணுக்களின் ஆற்றல்களே. மெய்ஞான தத்துவத்தினை பலர் வரையறுத்துள்ளனர். எனினும் அவையாவும் ஒரு சிறு துளி ஆற்றலை உணர்வதற்கே உதவிடும். ஞானாலய குரு அன்னையாய் அறியப்படுகின்ற யாமும் உணர்ந்தவற்றையே எடுத்துரைக்க முற்படுகின்றோம். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள பல்வேறு அணுக்களில் ஒரு அணு என்பதே மனித ஆன்மா உணர்த்த முற்படும் சத்தியமாகும். பிரபஞ்ச ஆற்றலில் ஒரு துளியான மானுட ஆன்மா எவ்விதம் இயங்குகின்றது என்பதனை எடுத்துரைக்கவே முயல்கின்றேன். ஒவ்வொரு ஆன்மாக்களும் அடிப்படையாய் சில குணநலன்களை கொண்டுள்ளன. அதனை குறித்தே விளக்கம் நல்கிட முனைகின்றேன். இருப்பினும் அவை எல்லையற்ற ஆற்றல் படைத்தவை என்பதனையும் உணர்த்திவிட போராடுகின்றேன். ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் பேரொளி வாய்ந்த அணுக்களின் கூட்டுக்கலவையாகும். ஒவ்வொரு ஆன்மாவும் எந்த ஒரு சுய கட்டுப்பாடும் அற்றது. அவற்றின் கூட்டு நிலையில் எத்தகைய ஆற்றல்கள் நிரம்பியுள்ளன என்பதனை எவரும் எளிதினில் அறிந்துவிட இயலாது. சுயத்தினை உணர்தல் என்பதும் கூட ஒரு குறிப்பிட்ட ஆற்றல்களை உணரவே உதவிடும். ஒவ்வொரு மனிதரின் ஆன்மாவும் மாறுபட்ட எரிபொருளை கொண்டது. அதன் வசிப்பிடமும் ஆற்றும் செயலும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். எனினும் ஒற்றை அணு என்பது ஒத்த ஆற்றலை உடையது. ஒவ்வொரு மனிதருடைய ஒற்றை அணுவும் ஒரே விதமான ஆற்றலையே வெளிப்படுத்தும். மேலும் அதன் செயல்பாடுகளும் உணரத்தக்க வகையிலே அமைந்துள்ளது. எனினும் ஒரு கட்டுக்குள் அடங்குவது இல்லை. அதன் பரிணாமங்களும் பணிகளும் மாறுபட்டே காணப்படுகின்றது. கலியெல்லை காலத்தில் ஈசனை அடைவதற்கும் மெய்ஞானம் பெறுவதற்கும் உதவிடும் ஒரே மார்க்கம் என்பது ஒற்றை அணுவாம் உயிரினை உணரும் மார்க்கமே ஆகும். மெய்ஞான தத்துவம் என்பதே ஆன்மாக்களின் ஆற்றல்கள் மாறுபட்டதாகும் என்பதனை உணர்வதிலே அடங்கியுள்ளது. ஒற்றை அணுவினை உணர்வதன் மூலம் அவை பெறுகின்ற ஆற்றல்களின் தரத்தினையும் உணர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தகைய இறை ஆற்றலை ஈர்த்தளிக்கும் திறன் பெற்றவை என்பதனை ஒற்றை அணுவின் மூலமே உணர இயலும். ஒற்றை அணு மாத்திரமே அணுதினமும் ஆத்மா ஈர்த்தளிக்கின்ற ஆற்றல்களை உணரும் திறன் பெற்றது. மேலும் அனைத்து ஆற்றல்களையும் தரம் பிரித்து சிரஸ் அணுக்களுக்கு அளித்திடும் ஆற்றலும் பெற்றது. ஒற்றை அணுவினை அறிவதும் உணர்வதும் கடினமான செயலே. இருப்பினும் ஆத்மாவினை அறிவதனை காட்டிலும் எளிதான செயல் என்றுணர்க. ஒரு மனிதன் ஏன் உயிரினை உணர வேண்டும், ஏன் ஆத்மாவினை உணர வேண்டும்? மெய்ஞானத்தினை அறிந்துவிட ஏன் பலர் போராடுகின்றனர்? எல்லையை அடைந்துவிட மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டம் பலனை அளிக்குமா போன்ற பல வினாக்களுக்கு ஒரே விடை ஒன்றே உள்ளது. அதுவே பரமாத்மாவின் ஈர்ப்பு விசை என்றறிக.
காருண்ய ஆற்றல் குறித்து அறிந்து கொண்டால் முழுமையான காரண காரியம் புலப்படும். கலி உலக எல்லையில் வாழ்கின்ற காரணத்தால் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை உடைய மனிதர்களை காண நேர்கின்றது. எது சரி எது தவறு என்று எவராலும் வரையறுத்து கூறிவிட இயலாது. ஆன்மாவினை குறித்தும் பிறவா வரம் குறித்தும் சிந்திப்பவர்களே மிகவும் உயரியவர்கள் என்றும் கணித்துவிட இயலாது. தீய செயல்களை மாத்திரமே தொடர் செயலாய் புரிபவர்கள் யாவரும் அழிந்து விடுவர் என்றும் கூறிவிட இயலாது. சூழலுக்கு ஏற்ப, வாழ்வாதார நிலைக்கு ஏற்ப, அறிவின் ஆற்றலுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதரும் செயல்படுவதே இயற்கையாகும். எவர் ஒருவர் இயற்கை சூழலுக்கும் உடன் வசிக்கின்ற சக மனிதர்களுக்கும் முரண்பாடான செயல்களை புரிகின்றனரோ அவர்களே அழிவிற்கும் ஆட்படுகின்றனர் என்பதனை தெளிவுற வேண்டும். ஒவ்வாமை என்பதே அறியாமை திரைகளை வலுவுறச் செய்கின்றது. மனிதர்களுக்கு இடையே ஒரு மிருகம் போன்று வாழ்பவர்கள் மறுபிறவியில் மிருகமாகவே பிறப்பெடுக்கின்றனர். மிருகங்களுக்கு இடையே ஒரு உயரிய மனித குணம் கொண்ட மிருகமாய் வாழ்கின்ற உயிர் மறுபிறவியில் மனிதனாய் உருமாறுகின்றது. மனிதனாய் பிறந்தால் மாத்திரமே உயிர் அணு பேராற்றலை பெறுகின்ற கருவியாய் உருமாறி ஆன்மாவின் விடுதலைக்கு அடிகோல்கின்றது. இருப்பினும் விதிவிலக்குகளும் உண்டு என்றறிக. காருண்ய ஆற்றல் என்பது விலங்கினங்களால் உணரப்பட இயலாத ஆற்றலாகும். ஈச ஆற்றல் எனப்படும் உயரிய இறை ஆற்றலே காருண்யம் எனும் உணர்வாக உணரப்படுகிறது. விஞ்ஞான அறிவினை மெய்ஞான உணர்வோடு பிணைப்புறுத்தினால் அற்புத நிலைகள் சித்திக்கும். இறையாற்றல் எனப்படும் ஈச ஆற்றலே சூரிய அமிலம் என்றே அழைக்கப்படுகின்றது. மேக்னோ எலக்ட்ரிக் ஆசிட் என்றுமே எடுத்துரைத்தேன். அதனுள் அனைத்து ஆற்றல்களுமே அடக்கம் என்றறிக. மெய்ஞான தத்துவத்தில் எம்இ ஆசிட் என்கின்ற சூரிய அமில ஆற்றலே காருண்ய உணர்வாக சித்தரிக்கப்படுகின்றது. இத்தருணத்தில் அறிவு அணுக்களான எலக்ட்ரான்ஸ் முழுமையாக எரிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றதோ அத்தருணமே தூய விண்குருதியான சூரிய அமில ஆற்றல் சிரசு முழுவதும் பரவிடும். அவையே காருண்ய உணர்வாக அறியப்படுகின்றது. காருண்ய ஆற்றலிலே ஜீவ காருண்யம் என்பதே உயர் பிராண வாயு ரூபம் கொண்ட இறையாற்றலாகும். ஆத்ம காருண்யம் என்பதே திரவ நிலை கொண்ட உயர் பிராண ஆற்றலாகும். பரம காருண்யம் அல்லது ஈச காருண்யம் என்பதே திட நிலையிலுள்ள உயர் பிராண ஆற்றலாகும். அறிவியல் என்பது அதன் மூலக்கூறுகளை சார்ந்தது. விஞ்ஞானம் என்பது ஆராய்ந்தறியும் அறிவினை சார்ந்தது. மெய்ஞான தத்துவம் என்பதோ உணர்வுகளையே சாரும். மேலும் ஒவ்வொருவரும் ஏற்கும் உணர்வுகளும் மாறுபடும். அதன் பொருள் குறித்து அறிய இயலாத காரணத்தால் மெய்ஞானம் என்பது என்றும் நிரூபணமாவதில்லை. உணர்வு நிலையற்ற ஈச ஆற்றலான பரம காருண்ய ஆற்றல் என்பது ஒரு மனிதனால் அனுதினமும் ஏற்கப்படக்கூடிய ஆற்றலே என்றுணர்க. 60 நாழிகை கொண்ட ஒரு தினம் அதிலே அறிவு அணுக்கள் உறங்கி விழிக்கின்ற தருணத்தில் பரம காருண்ய ஆற்றல் ஒவ்வொரு உயிர்களையும் தீண்டுகின்றதென்பதே சத்திய நிலையாகும். பூமிக்கோள் ஒவ்வொரு கோணத்திலும் தனது சுழற்சியினை மேற்கொள்ளும் தருணத்திலும் மாறுபட்ட ஆற்றல்களை ஏற்கின்றது. எனினும் பரம காருண்ய ஆற்றலை ஏற்பது பிரம்ம முகூர்த்த நாழிகையிலே என்றுணர்க. காந்த ஆற்றல் பாதரச தன்மை கொண்டு பூமியினை தீண்டுகின்ற முதல் 3 நாழிகைகளுமே ஆகாய மூலக்கூறுகள் புவியினை தீண்டுகின்ற தருணமாகும். அம்மூன்று நாழிகைகளுமே பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் தனது ஆழ்ந்த
உறக்க நிலையிலும் இவ்வுயரிய ஈச ஆற்றலை பெற்றுவிடுவான் என்பதே உண்மை நிலையாகும். ஈசனை உணர்வதே மெய்ஞானத்தின் மேன்மை நிலை என்று கருதுபவர்கள் யாவரும் அறிவு அணுக்கள் யாவும் விழித்திருக்கும் வண்ணம் பிரம்ம முகூர்த்த நாழிகைகளில் செயலாற்றினால் ஈச நிலையினை உணரலாம். ஆன்ம விடுதலை அடைந்த வட்ட மலர்கள் ஒவ்வொருவரும் மெய்ஞானத்தின் உச்சத்தினை அறிந்துவிட வேண்டும் என்றே போராடுவது இல்லை. அதன் பொருட்டே விடியலிலும் உறக்கம் கொள்கின்றனர். பரிமளமாய் பிறவி கண்டு வாழ்ந்திட்ட தருணங்களில் ஏன் மனிதர்கள் விடியலிலும் உறங்குகின்றனர் என்றே ஆராய்ந்து கண்டறிந்தேன். ஏனெனில் உயிர் என்பது எத்தருணத்தில் தனது ஆற்றல்களை இழந்து முழுமையான நிர்மல நிலையில் வீற்றுள்ளதோ அத்தருணத்தில் சிரசில் உள்ள எந்த ஒரு அணுவும் செயலிழந்தே காணப்படும். ஏனெனில் உயிரணுவோடு கொண்ட தொடர்பும் துண்டிக்கப்படுகிறது, ஆற்றல் பரிமாற்றங்களும் நிகழ்வதில்லை. பிரம்ம முகூர்த்தத்தின் முதல் நாழிகையில் ஒவ்வொரு துணை அணுவும் விழித்திருந்து இயங்குவதே இயற்கையின் செயல்பாடாகும். ஏனெனில் சிறைப்பட்டுள்ள ஆத்ம கருக்கள் இறுதி நாழிகையில் காந்த ஆற்றல் கொண்ட உயரிய உணவினை ஒற்றை அணுவினிடமிருந்து ஏற்கின்றது, உடன் வீரியமான ஆற்றல் கொண்டு விழித்தெழுகின்றது. அதனின்று வெளிப்படும் அணு கதிர் அலைகள் துணை அணுக்களை தாக்க துவங்கிவிடும். துணை அணுக்கள் யாவுமே உடன் விழித்தெழுந்து ஆத்ம கருக்கள் விடுபட்டு சென்று விடாத வண்ணம் பாதுகாக்கிறது. இயற்கையான நிகழ்வுகள் இவ்விதமே நிகழ்ந்தேறிடல் வேண்டும். பிரம்ம முகூர்த்த நாழிகையில் கலி மனிதர்கள் மாத்திரமே உறங்குகின்றனர். விலங்குகளும் பறவை இனங்களுமே கூட விழித்து செயல்புரிகின்றன, இயற்கையின் தத்துவ நிலையினை ஏற்கின்றன. கலியுலகம் என்பது செயற்கை ஆற்றல்களால் நிறைந்துள்ளது. செயற்கை ஒளி என்பது பரவியுள்ளது, மேலும் செயற்கை மின்காந்த அலைகளும் பரவியுள்ளது. அதன் பொருட்டே இயற்கைக்கு முரணான செயல்கள் நிகழ்கின்றன. துணை அணுக்கள் யாவும் ஒற்றை அணுவின் ஆற்றல்களை மாத்திரமே ஏற்றுவிட்டால் உறக்கம் சித்திக்காது. அவை யாவும் புற ஆற்றல்களையும் ஏற்பதினால் மிதமிஞ்சிய நிலையில் உறக்கம் கொள்கின்றன. ஈசனை உணர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் யாவருமே விடியலின் முன் விழித்திடல் வேண்டும். எவ்விதம் செயலாற்றலாம், அதன் பலன் என்ன என்றும் எடுத்துரைக்கின்றேன். ஈச காருண்யம் என்பதனை உணர்வதினால் முதலில் ஜீவ காருண்யத்தை உணர வேண்டும். அதன் மூலமே மேல்நிலைகள் சித்திக்கும். ஜீவ காருண்யம் என்பது அனைத்து உயிர்களையும் நேசிப்பதாகும். கலியுலக எல்லையில் வாழ்வதினால் நேசம் என்பதும் குன்றிவிட்டது. எளிய வழிமுறையில் ஜீவகாருண்யத்தினை பெருக்கிடும் மார்க்கம் உரைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு இயற்கையின் புறப்பிரிவுகளையும் தனித்து நேசிப்பது என்று என்பது இத்தருணத்தில் இயலாத செயலாகும். இல்லற வாழ்வு என்பது உயர்வாய் அமைந்திட வேண்டும் எனில் எளிய வழிமுறையினில் ஜீவகாருண்ய ஆற்றலை பெருக்கிடல் வேண்டும். உயர்ந்த உபாயம் ஒன்றினை உரைக்கின்றேன். விடியலின் முன் விழித்தழ வேண்டும் எனில் செயற்கை ஆற்றல்களை ஏற்காது செயல்புரியுங்கள். அன்றி உணவினை ஏற்காதும் செயல்புரியலாம். புற உணவுகள் என்பது துணை அணுக்களுக்கு அதிக அளவினில் ஆற்றலை நல்கி இயங்கா தன்மைக்கு உருமாற்றுகின்றது. செயற்கை ஒளி ஒளி அலைகளோ மேலும் தீவிர ஆற்றலை நல்குகிறது. மிதமிஞ்சிய ஆற்றலை ஏற்க இயலாத நிலையில் துணை அணுக்கள் செயல் இழக்கின்றன. செயற்கை ஒளி ஒளி அலைகளை அதிக அளவினில் ஏற்போர் யாவரும் துணை அணுக்களின் ஆற்றல் செயலிழப்பு ஏற்பட்டு சிரசு புற்றுநோய் காண்பர் என்பதே உண்மை நிலையாகும். எனில் புற உணவுகளையோ அல்லது செயற்கை ஒளி ஒளி அலைகளையோ
மிகவும் குன்றிய அளவினிலே ஏற்றுவிட பழகிடுங்கள். அத்தருணமே ஒற்றை அணுவானது இயற்கையான ஆற்றலை துணை அணுக்களுக்கு உணவாய் அளிக்கும். ஒற்றை அணுவின் ஆற்றலையே ஏற்றுவிட்டால் அதனோடு கொண்ட தொடர்பு நிலையும் பூரணத்துவம் அடையும். அவ்விதம் பூரணமான தொடர்பு நிலை கிட்டினால் மாத்திரமே ஒற்றை அணுவின் ஆற்றல் அற்ற நிர்மல தன்மையினை அறிவு அணுக்கள் ஏற்று விழித்திருந்து எண்ணங்கள் அற்று நிர்மலமாய் செயல்புரியும். ஈச ஆற்றல் எனப்படும் காருண்ய ஆற்றல் என்பது ஒற்றை அணுவினால் ஏற்கப்படும் தருணம் அறிவு அணுக்கள் விழித்து செயலாற்றினால் பெரும் பலன் கிட்டும். வீரியமான காருண்ய ஆற்றல் சிரசு முழுவதும் பரவிடும். உடன் அவ்வாற்றலை அலை அலையாய் உருமாற்றி தன்னை சூழ்ந்தும் பின் உலகம் முழுவதும் பரவிடும் வண்ணம் செயலாற்றினால் ஈச ஆற்றல் பெருகுவதனை உணரலாம். மூன்று நாழிகைகள் நேரமும் எவர் ஒருவர் விழிப்புடன் செயலாற்றி ஈச ஆற்றலை ஈர்த்து உடன் பரப்புகின்றனரோ அவர்களே உயர்நிலைகளை அடைந்திட இயலும். மானிட குலம் தழைக்கவும் யுகமாற்றம் நிகழவும் இச்செயலாற்றிடல் வேண்டும். அனைத்து மனிதர்களும் இச்செயல் ஆற்றிவிட இயலாது. ஆன்ம விடுதலை கண்டவர்களே இதனை ஏற்று நிகழ்த்திட இயலும். அவ்விதம் ஒரு தினமேனும் செயலாற்றி என்ன நிகழ்கின்றது என்றே கண்காணியுங்கள். ஒவ்வொரு மலரும் சுயநலமின்றி செயல் புரிந்தால் உலகம் எளிதினில் உய்வுறும். இதனால் ஏற்படும் பலன் குறித்தும் உணர்வுகளின் உச்ச நிலை குறித்தும் தெளிவுற தொடர் செயலால் எடுத்துரைப்பேன். மெய்ஞானம் என்பது உணர்வுகளை சார்ந்ததென்றும் ஈசன் என்பவர் உணர்வுகள் அற்ற நிலையினை உடையவர் என்றுமே பூரணமாக அறிந்து கொண்டால் பல்வேறு தொடர்பு நிலைகள் புரிபடும். காத்திருந்து அறிபவர்கள் யாவரும் ஒரு நிலையினை கடந்து மறு பரவெளி பிரதேசத்தில் பிரவேசிப்பர் என்பது திண்ணமாகும். உயர் நிலைகளை அடைய முயன்றிடுங்கள். ஆன்மாவினையும் ஒற்றை அணுவினையும் போற்றிடுங்கள். ஆசிகள் பல பல.